காலை வணக்கம் மாணவர்களே, யுகேஜி தமிழ் பக்கம் எண் 39. மாணவர்களே, இன்று நாம் எழுதி பழக போகும் எழுத்து ம. இந்த எழுத்தின் பெயர் என்ன? ம. ம என்ற எழுத்து எவ்வாறு பிறக்கும்? ம என்ற எழுத்து எவ்வாறு பிறக்கும்? இம் என்ற மெய்யெழுத்து அ என்ற உயிரெழுத்துடன் இணைந்து ம என்ற உயிர்மெய் எழுத்து நமக்கு கிடைக்கும். ம என்பது என்ன எழுத்து? உயிர்மெய் எழுத்து. இம் என்பது மெய்யெழுத்து, அ உயிரெழுத்து. இது இரண்டும் இணைந்து உயிர்மெய் எழுத்து ம என்பது நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? அதிலே அடுத்து இது என்ன? இதன் பெயர் மணி. இதன் பெயர் மணி. ம நீ மணி. இது நமக்கு ஓசையை ஒளியை கொடுக்கும். ம நீ மணி. ம நீ மணி. இதன் பெயர் மணி. அடுத்து இது என்ன? மிகவும் சரியாக சொன்னீர்கள். இதன் பெயர் மரம். ம ர இம் மரம். ம ர இம் மரம். ம ர இம் மரம். மரம். அடுத்து இந்த ம எழுத்தை நாம் எழுதி பழகுவோம். முதலில் மேலிருந்து இரண்டு கோட்டில் மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு நேர்கோடு, அடுத்து கீழுள்ள கோட்டில் ஒரு படுக்கை கோடு, மீண்டும் மேல் நோக்கி வளைத்து ம. ம என்பதை இவ்வாறு எழுத வேண்டும். மீண்டும் ஒரு முறை மாணவர்களே நன்றாக கவனியுங்கள். ம எழுத்தை எவ்வாறு எழுத வேண்டும்? மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு நேர்கோடு, கீழுள்ள கோட்டில் ஒரு படுக்கை கோடு, மேல் நோக்கி வளைத்து உள்ளே வளைத்து கொண்டு வர வேண்டும். இதன் பெயர் என்ன? ம. மேலிருந்து கீழ் நோக்கி நேர்கோடு, அடுத்து படுக்கை கோடு, மீண்டும் மேல் நோக்கி வளைத்து கீழ் நோக்கி வளைக்க வேண்டும். ம. நன்றி மாணவர்களே.